பிரதமர் நரேந்திர மோடியின் 72வது பிறந்த நாளையொட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நாட்டை முன்னேற்றும் நடவடிக்கையில் அயராது பாடுபட்டு வரும் பிரதமரின் முயற்சிகளுக்கு தமது வாழ்த்துக்கள் என்றும், அர்ப்பணிப்பு மற்றும் பன்முகத்தன்மையுடன் நாடு தொடர் முன்னேற்றத்தை பிரதமரின் தலைமையில் அடைய தமது விருப்பத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நல்ல உடல் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளை இறைவன் வழங்கவும் வாழ்த்துவதாக குடியரசுத் தலைவர் அதில் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஏழைகள் நலன், நல்லாட்சி, முன்னேற்றம், தேசிய பாதுகாப்பு மற்றும் வரலாற்று சீர்திருத்தங்களில் ஈடு இணையற்ற ஒருங்கிணைப்புடன் செயல்படும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமது வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நாளில் பிரதமரின் எண்ணங்கள் உயரிய நிலையை அடையட்டும் என்றும், உறுதியான தலைமையின் கீழ் மக்கள் வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பிரதமர் செயல்படுவதாகவும் அமித்ஷா தமது வாழ்த்து ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமது வாழ்த்து செய்தியில், தமிழக மக்களின் சார்பில் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தேசத்தின் சேவையில் நீண்ட ஆரோக்கியத்துடன் அவர் வாழ வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலக புகழ்பெற்ற தலைவரான பிரதமர் நரேந்திர மோடி மேலும் பல ஆண்டுகள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு இளைஞர்களுக்கான புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது உள்ளிட்ட அவருடைய விருப்பங்கள் நிறைவேறட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது வாழ்த்து செய்தியில், பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துவதாக கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் வாழ்த்து செய்தியில், கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை ஆளும் பாரதத்தை வலிமை மிக்க தேசமாக கட்டமைத்த இந்தியாவின் தலைமகன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். இந்த நாளில் பிரதமருக்கு ஆரோக்கியம், மகிழ்ச்சி நிறைந்து லட்சியத்தில் வெற்றி பெற்று அவர் பல ஆண்டுகள் தேச பணியை சிறப்புடன் செய்திட இறைவனை வேண்டுவதாக அமைச்சர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியில், நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் மேலும் பல ஆண்டுகள் நாட்டுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை தமது வாழ்த்து செய்தியில், நாட்டையும் மக்களையும் குறித்து சிந்திக்கும் ஒரு மா மனிதரை, மனிதருள் புனிதரை பிரதமராக நாம் பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து மக்கள் தொண்டாற்ற வேண்டும் என்றும் அண்ணாமலை தமிழக பிஜேபி சார்பில் வாழ்த்தியுள்ளார். பிரதமரின் 72வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதிலுமிருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், தெலுங்கானா முதலமைச்சர் கே சந்திரசேகர ராவ் உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சர்வதேச தலைவர்களுடன் நட்புறவு பாராட்டி வரும் பிரதமருக்கு பல்வேறு நாட்டு தலைவர்களும் வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளனர். நேபாள் பிரதமர் ஷேர் பகதூர் தூபா தமது வாழ்த்து செய்தியில், பிரதமர் நரேந்திர மோடி ஆரோக்கியத்துடன் வாழ ஸ்ரீ பசுபதிநாதர் அருள் புரிவார் என்று தெரிவித்துள்ளார். திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவும் பிறந்த நாள் வாழ்த்து கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து உத்வேகத்துடன் மக்கள் பணியாற்ற இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார்.